வணக்கம் நண்பர்களே, நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். நம்ம இந்த வீடியோவில் புடலங்காய் பொரியல் தான் எப்படி பண்ணுறோம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடலப்பருப்பு நான் போட்டிருக்கேன். கடலப்பருப்பு செவந்தோடனே வெங்காயம் பச்சை மிளகாய் அரைஞ்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். அப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா செவக்கிற மாதிரி வதக்கி வதங்கட்டும். கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நல்லா கிண்டி விட்டு வதங்கினதும் அரிஞ்சு வச்சுருக்க புடலங்காயை நம்ம சேர்த்துக்கலாம். நான் ரெண்டு புடலங்காய் எடுத்துக்கிறேன். போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ காய்க்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன். எனக்கு அரை ஸ்பூன் போதும். உங்களுக்கு எப்படி டேஸ்ட்டோ அந்த தகுந்தாப்பில் நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. உப்பு போட்டுட்டு நான் அந்த காய்க்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிறேன். காய் நல்லா மூடி வச்சு நான் வெந்துடுச்சு காய். இப்போ நான் தேங்காய் திருவி வச்சுருக்க தேங்காயை நான் அதில் போட்டுக்கிறேன். நான் ஒரு கை இப்படி அளவு தேங்காய் எடுத்துருக்கேன். தேங்காய் போட்டுட்டேன். நல்லா கிண்டி விட்டுருங்க. பத்து நிமிஷத்துலேயே காய் வெந்துடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், காய் ரெடியாச்சு. மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.